பொதுவாக அனைத்து நடிகைகளும் நல்ல கேரக்டரில் நடிக்க வேண்டும் என்பதே பெரிய ஆசையாக வைத்திருப்பார்கள். ஆனாலும் அதற்கு மாறாக சில நடிகைகள் மனவளர்ச்சி பாதிக்கப்பட்ட கேரக்டரில் நடித்து பெரிய அளவில் பாராட்டுகளை பெற்றிருக்கின்றார்கள். அந்த வரிசையில் நடித்த 5 நடிகைகளை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீதேவி. பாலு மகேந்திரா இயக்கத்தில் 1982 மூன்றாம் பிறை திரைப்படம் வெளிவந்தது. அதில் கமல் சீனுவாகவும் ஸ்ரீதேவி விஜயாகவும் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார்கள். இப்படத்தில் ஸ்ரீதேவிக்கு ஒரு கார் விபத்தில் பழைய ஞாபகங்கள் மறந்து மனநிலை சரியில்லாமல் போய்விடும். இதனால் கமல் இவருக்கு அடைக்கலம் கொடுத்து ஒரு குழந்தையை போல பார்த்து வருவார். இதில் ஸ்ரீதேவியின் நடிப்பு இப்போது வரை பேசப்பட்டு வருகின்றது. அந்த அளவுக்கு எல்லோரையும் நடிப்பால் கவர்ந்திருப்பார். அது மட்டுமில்லாமல் மற்ற ஹீரோயினுக்கு ரோல் மாடலாகவே அந்த கேரக்டர் ஸ்ரீதேவி அமைந்தது. இப்படத்தில் கமலை விட அதிகமாக பேர் வாங்கியது ஸ்ரீதேவியின் நடிப்புத்தான். ஊர்வசி. 1997 எல்எம் பாலாஜி இயக்கத்தில் அதிரடி திரைப்படமாக மன்னவா திரைப்படம் வெளிவந்தது. இதில் பிரசாந்த், ஊர்வசி, சங்கவி மற்றும் கவுண்டமணி போன்ற பலர் நடித்திருந்தனர். இதில் ஊர்வசி மனவளர்ச்சி குன்றிய கேரக்டரில் இயல்பாகவே நடித்திருந்தார். இவருடைய கேரக்டர் பொதுவாகவே குறும்புத்தனமாகத்தான் இருக்கும். அதற்கு ஏற்றால் போல் இந்த கேரக்டரில் மிகவும் அழகாக நடித்திருப்பார். சௌந்தர்யா. ஆர் வி உதயகுமார் இயக்கத்தில் 1993 பொன்னுமணி திரைப்படம் வெளிவந்தது. இதில் கார்த்தி, சௌந்தர்யா மற்றும் சிவகுமார் ஆகியோர் நடித்திருந்தனர். இது தமிழில் சௌந்தர்யா அறிமுகமான முதல் படமாகும். ஆனால் முதல் படத்திலேயே மனவளர்ச்சி பாதிக்கப்பட்ட கேரக்டரில் நடித்து விமர்சன ரீதியாக பாராட்டை பெற்றிருந்தார். இந்த படம் பெரிய அளவில் ஹிட் படமானது. ராதிகா. 1985 பிரதாப் இயக்கத்தில் மீண்டும் ஒரு காதல் கதை என்ற திரைப்படம் வெளிவந்தது. இதில் பிரதாப், ராதிகா, ஓய்ஜி மகேந்திரன் ஆகியோர் நடித்திருந்தனர். இதில் பிரதாப் மற்றும் ராதிகா மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக நடித்திருந்தனர். இவர்களுக்கு இடையில் ஏற்படும் உறவை மையமாக வைத்து இந்த திரைப்படம் உருவாகியது. இதில் ராதிகா அவர் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நடித்திருப்பார். இந்த படம் ராதிகாவுக்கு பெரிய அளவில் பெயர் வாங்கி கொடுத்தது. குஷ்பு. ராஜ்கோபூர் இயக்கத்தில் 1998 ஒரு நகைச்சுவை திரைப்படமாக கல்யாண கலாட்டா வெளிவந்தது. இதில் சத்யராஜ், மந்த்ரா மற்றும் குஷ்பு ஆகியோர் நடித்திருந்தனர். இந்த படத்தில் வரும் பாடலுக்கு இசையமைத்தவர் ஜுவன் சங்கர் ராஜா. இதில் குஷ்பு எதிர்பார்க்காத கேரக்டரில் மனவளர்ச்சி இல்லாதவராக நடித்திருப்பார். இவர் பொதுவாக எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதற்கு பெயர் வாங்கும் அளவிற்கு நன்றாகவே நடிப்பார். அதிலும் இந்த படத்தில் சத்யராஜின் கல்யாணத்தில் பெரிய கலாட்டா செய்து கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே நடித்திருந்தார்.